Hello friends, welcome to my channel. So, இன்னைக்கு நான் பார்க்க போறேனா கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். சோ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா நார்மல் டெலிவரி ஆகணும்னாக்கா நம்ம இது மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணனும் இல்லனா கண்டிப்பா நார்மல் டெலிவரி வந்து ஆகாது. சோ அது எது மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணனும் சோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து பேச போறேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு வந்து பார்த்தோம்னா பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆன பிறகு வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால நிறையவே மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். சில பேர் வந்து சின்ன சின்ன விஷயத்து கூட அதிகமாக வந்து கோவப்படுவாங்க. ஒத்தொத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து பார்த்தோம்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சில பேர் வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி டைமில் லைக் சடனாக வந்து உக்காறது, சடனாக வந்து ஏஞ்சிக்கிறது, ஸோ வந்து பார்த்தோம்னா கத்தி கத்தி பேசுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ப்ளீஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்கேஸ் நீங்கள் வந்து கால் சென்டருக்கு போகிறீங்கோ ஸோ அது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் யூ ஹவ் டு டாக். அந்த டைமில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆச்சுனாக்கா வாய்ஸ் கொஞ்சம் ரேஸ் ஓவர் பண்ணிங்கன்னா அது வந்து பேபி எஃபெக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ சில பேர் என்ன டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இன்கேஸ் லைக் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஜாப் கிடையாக்கா இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக வந்து கன்சீவ் ஆயிருந்தால் அந்த டைமில் வந்து ஜாப் விட்டுடுங்கன்னு கூட சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ வந்து நானாக்கா கொஞ்சம் நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனால் தான் போவா. ஸோ அது காமன் திங். ஸோ எது லைக் நான் ப்ரெக்னென்ட் ஆகுனான்றதுனால வந்து நம்ம வந்து வேலை விட்டுற முடியாது. ஸோ ப்ரெக்னென்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் எனி திங் எல்ஸ். பட் ஸ்டில் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளும் சர்வைவ் ஆகணும் இல்லையா, வேலைக்கு போய் தான் ஆகணும். அண்ட் திங் இஸ் தட் லைக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து இது மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்களேன்னா கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரி ஆகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பொசிஷனில் வந்து படுக்கிறது. ஸ்ட்ரைட் பொசிஷனில் படுத்தால் என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபி வந்து மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா பேபியோட ஹெட் பொசிஷன் வந்து பல்விக் பொசிஷன் அந்த நிற்கலைனா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி வந்து ஆகாது. ஸோ அந்த அதுவும் வந்து அந்த ஸ்ட்ரைட் பொசிஷன் படுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸோ இது வந்து என்னென்னா பீட்டக்காலன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, லைக் உக்காரும் போது பீட்டக்காலை போட்டு உக்காருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஆகிறது இல்லைங்கோ டாக்டர் நீங்கள் வேணால் டாக்டர் கூட போட்டு கேளுங்க. ஸோ அது என்ன ஆகும்னாக்கா பேபியோட நர்வ்ஸ் வந்து லைக் நம்ம பீட்டக்கால மாதிரி போட்டு உக்காந்துச்சாக்கா அந்த பேபியோட நர்வ்ஸ் வந்து இல்லைன்னா மூமெண்ட் வந்து கம்மி பண்ணிடுமா. ஸோ அந்த டைமில் வந்து ஸோ பேபியோட மூமெண்ட்டும் கம்மியாகும். ஸோ நார்மல் டெலிவரி ஆகிறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னாக்கா நிறைய ஜங்க் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் என்னென்னா ஜங்க் ஃபுட்டு கண்டி நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்களா அது வந்து பார்த்தோம்னா சரியாக டைஜஷன் ஆகாது. எஸ்பெஷலி பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி டைமில் பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் சொல்லுவாங்கன்னாக்கா இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் பேபி ஆல்சோ. அண்ட் தென் ஒன் ஒரு திங் அது என்னன்னா ஜாங் ஜாங்காக இருக்கும், அப்படியே ஒட்டிக்கும் ஆக்சுவலி பேபியோட இதுவும் மேலே. அப்புறமா மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அது வந்து பார்த்தோம்னா ஸோ அதுவும் வந்து நம்ம வெயிட் போடுமே கண்டி பேபியோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னா ஸோ ப்ரெக்னென்சி டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னென்னா ஸோ சரியாக வந்து ஃபுட்டு வந்து லைக் ஸ்கிப் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ஃபுட்டு வந்து ஸ்கிப் பண்ணி எடுக்கிறது கூட ரொம்ப ராங்கான விஷயம். பிகாஸ் என்னென்னா அது மாதிரி ஸ்கிப் பண்ணி எடுக்கிறதுனால எங்களுக்கு வந்து என்னென்னா கரெக்டான டைமில் வந்து ஃபுட் எடுக்கலனாலும் பேபியோட க்ரோத்து பேபியோட லைக் வளர்ச்சி மேலெல்லாம் ரொம்பவே வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.